அப்போ உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறமா அப்பா வந்து வீல் சேர்ல இருந்து லைஃப்ல நமக்கு ஒரு மைனஸ் இருந்தா கண்டிப்பா ஒரு பிளஸ் இருக்கும்னு. Hi guys, welcome back to our channel. So, ஏற்கனவே நீங்க தம்ப்நெயில்ல பாத்திருப்பீங்க இந்த வீடியோ என்னவா இருக்கும்னு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. சோ ரொம்ப நாளா நான் உங்ககிட்ட சொல்லாம டிலே பண்ணிட்டு இருந்தேன், பட் இந்த வாட்டி உங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கேன். சோ ஆக்சுவலா இதே டைம் அப்படியே லாஸ்ட் இயர் ஒரு லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக எங்கள் அப்பா வந்து டியூபர் க்ளோசஸ் அண்ட் ஜாண்டிஸில் சஃபர் ஆகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக எங்கள் அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் ரொம்பவே அதிகம். இந்த மாதிரி ஜாண்டிஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் கூட எங்கள் அப்பா குவிட் பண்ணலை, எங்கள் கிட்டே மறைச்சாரு. ஆகஸ்ட் அந்த மாதிரி ரொம்ப சிக் ஆகிட்டாரு. ஸோ பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வந்து சென்னையில் இருக்கோம், அப்பா வந்து ஹைதராபாத்தில் இருக்காரு. ஸோ அவரை பார்க்கணுன்னா நாங்கள் ஒன்று ஹைதராபாத் போகணும், இல்லை அங்கிருந்து அப்பா வந்து இங்கே வரணும். அவர் இங்க வர முடியாதால நாங்க இங்க இருந்து அங்க போக வேண்டியதா. வர்ஷினி போனா, ஆக்சுவலா வர்ஷினி வந்து ஜூன் அந்த மாதிரி டைம்ல வந்து அப்பாவை பாக்குறதுக்கு போனா, எனக்கு ஏதோ எக்ஸாம்ஸோ ஏதோ ஒரு ஒர்க்னால நான் போல. அடுத்து அப்படியே ஆகஸ்ட் பாத்தீங்கன்னா நாங்க பாத்துட்டுலாம் வந்துட்டோம். ஆகஸ்ட்ல ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. நான் கரெக்டா ஆகஸ்ட் 9 வர்ஷினியோட பர்த்டே லாஸ்ட் இயர். வர்ஷினியோட பர்த்டே அன்னைக்கு, வர்ஷினியோட பர்த்டேன்னு மட்டும் இல்ல, என் பர்த்டேக்கு வர்ஷினி பர்த்டேக்கு அப்பா எப்பவுமே 12:00 வீடியோ கால் பண்றது, கால் பண்ணி விஷ் பண்றது இதெல்லாமே இருக்கும். பட் ஆகஸ்ட் 9 அன்னைக்கு கரெக்டா நைட் வந்து நாங்க வீடியோ கால் பண்ணோம் அப்பாவுக்கு. அப்பா பண்ணலன்னு சொல்லிட்டு நாங்க பண்ணோம். பண்ணா அப்பா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ஆக்சுவலாக எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டார், அவருக்கு ஹாஸ்பிட்டல்னா பயம். நாங்களும் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணியிருந்தோம் அந்த ஜான்வரி ஃபெப்ரவரி டைமில் வந்து, ஏதோ லைட்டாக உடம்பு சரியில்லைல்லப்பா போங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் அப்பா வந்து சுத்தமாக பேச்சு கேட்க மாட்டார். பட் அவரே போய் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் ஆனார் அப்படின்னு தெரிஞ்சோடனே ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அன்னைக்கு வர்ஷினியோட பர்த்டே வேற, எங்களோட மைண்ட் மூட் ஃபுல்லாக ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ ஸ்டார்ட் ஆன அந்த ஒரு ஹார்டான ஜேர்னி. அப்பாவை என்ன பண்ணோம்னா, ஹைதராபாத்ல ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் வைசாக்ல இருந்தது. ஸோ அப்பாவை வந்து ஹைதராபாத் டு வைசாக் ஆம்புலன்ஸ்ல வந்து கூட்டிட்டு போனாங்க. வைசாக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம், வைசாக் டு சென்னை, நாங்க சென்னையிலேருந்து வைசாக்கு போயிட்டு அப்பாவை பார்த்துட்டு வர மாதிரி. ஆனா எங்களை வந்து ஹாஸ்பிட்டல் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது ஒரு டியூபர்க்ளோசிஸ் ஹாஸ்பிட்டல். அப்போ வந்து அப்பாவை பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் ஜன்னல் வழியாக எப்படியோ பார்த்துட்டோம். பட் எனக்கு அந்த சீன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. எனக்கு என்ன லாஸ்டாக ஒன்றுனா, எங்கள் அப்பா வந்து லாஸ்டாக வந்து அந்த ஜன்னல் வழியாக பார்க்கும்போது கை இப்படி நீட்டினாங்க கை கொடுக்கறதுக்காக. ஆனால் வந்து டியூபர்க்ளோசிஸ்னால டச் பண்ணக்கூடாதுல, அதனால வந்து எனக்கு கொடுக்கவில்லை. அது மட்டும் எனக்கு, நான் வந்து என் லைஃப்பை ரெக்வெட் பண்ணுவேன். அப்புறமா எப்படியோ ஒரு இதை வச்சு நாங்க உள்ள போயிட்டோம். உள்ள போயிட்டு அப்பா பார்க்கலாம். அங்க பாத்தீங்கன்னா எங்க அப்பா மட்டும் கிடையாது, டியூபர்க்ளோசிஸ்ல சஃபர் பண்ற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்தா அவங்க அவங்க ஃபேமிலி எவ்வளவு சஃபர் பண்ணுவாங்க. நம்ம மட்டும் கிடையாது, அங்க அங்க ஒவ்வொரு பேஷண்ட்க்கும் ஒவ்வொரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அவங்க பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டோரி நம்ம யாருக்குமே தெரியாது. அப்போ உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறமா அப்பா வந்து வீல் சேர்ல இருந்து ஏறி பெட் மேல உட்கார்ந்தாரு. கை இப்படி நீட்டினாரு. கை இப்படி நீட்டும் போது கை மட்டும் தான் பிடிக்க முடிஞ்சது என்னால. கை மட்டும் அவர் பிடிச்சு ரொம்ப அவர் அழுத்துட்டாரு. அவரை பார்த்து நாங்களும் ரொம்ப அழுத்தினோம். அவருக்கு வந்து பயந்துட்டாரு. அவர் டியூபர்க்ளோசிஸ் வந்துருச்சு, நம்ம இதுக்கு மேல உயிரோட இருக்க மாட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாவும் பயந்துட்டாரு. எப்பவுமே எங்க அப்பா எங்களை பார்த்தா, எங்களை நாங்க சென்னைக்கு ஹைதராபாத்க்கு அப்படி போனோம்னா எங்க அப்பா, நான் இவ்வளவு பெருசா இருக்கேன், என்னையும் அவர் தூக்கி கொஞ்சுவாரு. அவரை லாஸ்டா நாங்க இப்படி இப்படி கை மட்டும்தான் பிடிக்க முடிஞ்சது. ஒரு ரெண்டு வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தோம். ஒரு வாட்டி வந்து கையாவது கொடுத்தாரு. அடுத்த வாட்டி நாங்க வந்ததே அவருக்கு தெரியல. நாங்க வந்து பார்த்தோம், நாங்க அவர் கண் முன்னாடி இருக்கோம், பட் அவரால் பேச முடியல, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறமா வீடியோ கால்ஸ், நாங்கள் வந்துட்டோம் சென்னைக்கு வந்துட்டோம். பட் அப்போ வந்து அப்பா கொஞ்சம் ரிகவர் ஆகிட்டு இருந்தார். ஒவ்வொரு படியாக ஜாண்டிஸ் கம்மியாச்சு, டியூபர்க்ளோசிஸ் மட்டும் இருக்குது. அப்போ என்ன பண்ணாங்க, ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே ஒரு ரூம் எடுத்தாங்க. ஹாஸ்பிட்டல் முடிச்சுட்டு ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாரு.
ஒரு 1-10 டே 1 வீக் 10 டேஸ் இருப்பார்னு நினைக்கிறேன் அந்த ரூம்ல. கரெக்டாக இந்த நாள் எங்களுக்கு காலையில் 3 மணிக்கு கால் வருது. நான் வந்து தூங்கிட்டு இருக்கேன், மாமாவுக்கு தான் கால் வந்துச்சு. கால் வந்த உடனே எங்கள் மாமா எங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அவர் அந்த ரூமில் போயிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. மாமா ஏஞ்சோடனே இந்த மாதிரி அப்பா அப்படின்னு சொன்னோடனே எனக்கு என்ன பேசுறது, ஆல்ரெடி தூக்கம் இதில் இருக்கு, அது கனவா இல்லை என்ன, அப்படியே ஷாக்ல அப்படியே ரொம்ப நேரம் உட்காந்துட்டேன். என்கிட்ட சொல்லக்கூட இல்லை, நான் வந்து தூங்கிட்டு இருக்கேன், லைட்ல ஆன் ஆயிருக்கு, ஒரு வேளை ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திரிக்கிறேன். என்னாச்சுன்னு கேட்டால் ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. அப்படி வெளியே போயிட்டு உள்ள போயிட்டு வரும்போது அந்த சீக்வன்ஸ், அந்த பேசுறது அது மட்டும் கேட்டு ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லாம் போய் பார்த்தா ஃபோன்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறமா இவங்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் வரைக்கும் எனக்கு சொல்லலை. பட் கார்லேயே வைசாக் போனோம், நைட் போனோம். நைட் போய் அடுத்த நாள் தான் எங்கள் அப்பா கிட்ட போனோமே, அப்பா இறந்து நாங்கள் ஒரு நாள் கழிச்சு போனோம். அடுத்த நாள் காலையில் என்னால் போய் அப்பாவை அப்படி படுத்துட்டு இருக்கும் போது அப்பாவை அப்படி படுத்துட்டு இருந்தாரு, அது என்னால் அது நம்ம அப்பா கிடையாது, வேற யாரோ ஆள் படுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா வந்து என்ன புஜ்ஜு தண்ணின்னு கூப்பிடுவாங்க. ஆக்சுவலாக நாங்கள் இங்கே சென்னையில் இருந்ததுக்கு எங்கள் அப்பா ஹைதராபாத்தில் ஏன் இருக்காங்க அப்படின்ற ரீசன் வந்து என்னால் இப்போ சொல்ல முடியாது. அதுக்கு நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா நான் அப்பா கூட இதுவங்க இங்கே வந்து அப்பா இருக்காரு, இது நான். லாஸ்ட்டாக என்னோடய பர்த்டே அன்னைக்கு, என்னோடய 18th birthday அன்னைக்கு செலிப்ரேட் பண்ண ஃபோட்டோ. September 14 அப்பா இருந்தார், December 9 என்னோடய பர்த்டே. எனக்கு சுத்தமாக செலிப்ரேட் பண்ணுற இதே இல்லை. பட் எங்கள் மாமா என்ன பண்ணிட்டாரு, இந்த ஃபோட்டோ வச்சு ஒரு கேக் வர வச்சார். அது எனக்கு ரொம்ப எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, எங்கள் அப்பாவே என் பர்த்டே அன்றைக்கி வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த வீடியோ உங்களுக்கு நான் பார்த்து ஷார்ட்டில் போஸ்ட் பண்ணுறேன். இனிமேல் நமக்கு ஒன்று ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கும்போது அதை இன்னும் சிவியர் பண்ணாமல் நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்க எவ்வளோ சஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு நமக்கு நம்மளே ஏதாவது டக்குன்னு ஆக்ஷன் எடுக்கிறது நல்லது. எங்கள் அப்பா மாதிரி ஜாண்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சும் குடிச்சு ஸ்மோக் பண்ணி, எனக்கு இதுதான் எங்கள் அப்பா மேலே ரொம்ப கோபமாக இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு ஸ்டேஜில் இருக்கோம், இப்போ நாங்கள் சம்பாதிக்கிற ஸ்டேஜில் இருக்கோம், பட் எங்கள் அப்பா ஒரு பைசா கூட நாங்கள் சம்பாதிச்சதை எக்ஸ்பீரியன்ஸே பண்ணல. எங்களால் இப்போ எல்லாமே பண்ண முடியும் அப்பாவுக்கு. அப்புறம் இது மட்டும் இல்லை, உங்கள் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கணும். உங்களுக்கே நான் வந்து ஒரு பெரிய விஷயத்த ஒருத்தரை காமிச்சு பெரிய விஷயத்த மறைச்சிட்ருக்கேன், அதை உங்களுக்கு சீக்கிரத்துலேயே சொல்கிறேன். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அதை சொல்கிறதுக்கு. ஸோ எஸ் கைஸ், இதுதான் எங்கள் அப்பாவுக்கு நடந்த விஷயம். எங்கள் அப்பாவுக்கு வந்து ஜாண்டிஸ், டியூபர்குலோசிஸ், ஆனால் அவர் அடங்காமல் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்லாம் பண்ணதால். ஸோ யா கைஸ், இதை நான் உங்ககிட்ட ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, அப்பா இருந்து 1 இயர் ஆகுது, பட் நாங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ் ஆகுது. நாங்கள் அப்போவே எனக்கு 1-2 கமெண்ட் வந்தாலே எங்கள் அப்பாவோட ஹாப்பினஸ் எவ்வளோ சந்தோஷம். சௌந்தர்யா, இந்த புஜித்தள்ளி இந்த கமெண்ட் பார்த்தியாமா, உனக்கு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அவரே அந்த கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணி தேங்க்யூ அப்படின்னு ரிப்ளை பண்ணுவாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் பேக் டு 2024, இப்போ நம்ம 900K வரப்போகிறோம். இனியோடு நமக்கு 900K, இன்னும் 1 lakh வந்தால் 1 million நமக்கு வரப்போகுது. 1 million சப்ஸ்கிரைபர்ஸை பார்க்கும்போது எங்கள் அப்பாவோட சந்தோஷம் எனக்கு நிஜமாகவே என்னால் ஃபீல் பண்ண முடியாது, எவ்வளோ சந்தோஷப்படுவாருன்னு. பட் அந்த சந்தோஷத்தை என்னால் பார்க்க முடியலன்ற ஒரு கவலை தான். பட் நான் பண்ண ஒரு நல்ல வேலை 4 months பேக் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போட்டு உங்களை மாதிரி நிறைய நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை நான் ஏர்ன் பண்ணிக்கிட்டேன். நிறைய சப்போர்ட், நிறைய பேர் லவ் அண்ட் சப்போர்ட் காட்டிட்டு இருக்கீங்க. நிறைய சின்ன சின்ன பசங்க இஷ்கிவால்கா, அவங்க நான்லாம் இப்போ கூட ஒருத்தவங்களை பார்க்கும்போது ஓ இவங்க தானே அவங்க அப்படின்னு எங்களால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. பட் அந்த சின்ன சின்ன பசங்க இஷ்கிவால்கா இஷ்கிவால் அப்படின்னு கையெல்லாம் வைக்கிறாங்க இப்படி. ஸோ அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. அதான் சொல்லுவாங்களே, லைஃப்பில் நமக்கு ஒரு மைனஸ் இருந்தால் கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் இருக்கும்னு, அந்த ப்ளஸ் நீங்கள் தான் கைஸ். தேங்க்யூ ஸோ மச், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். நினைச்சப்பா நீ எதுவும் சொல்ல மாட்டியா? கொஞ்சம் அவ மூட் ஆஃப் ஆகிட்டான்னு நினைக்கிறேன்.
ஸோ எஸ் கைஸ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். நம்ம இப்போ 1 மில்லியன் ரீச் ஆக போகிறோம். 1 மில்லியன் நினச்சி கூட பார்க்கல நான். சுத்தமாக நமக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்கன்னு இந்த 3 இயர்ஸ் பேக் ஸ்டார்ட் பண்ண யூடியூப் சேனல் இப்போ அது அப்படின்னு போதுன்னா அதுக்கு நீங்கள் தான் ரீசன். தேங்க்யூ ஸோ மச், பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இஷ்க்யூ ஆல்.